அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரவா பாயசம், அதுவும் கல்யாண வீடுகளெல்லாம் கொடுக்குற அதே ஸ்டைல்லையே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 10 நிமிஷமே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேங்க. நம்ம கொஞ்சமாக ரவா சேர்த்தோம் அப்படின்னாலே போதும், நிறைய பாயசம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரவையை வந்துட்டு வறுத்துடக்கூடாது, ரவையை வந்து பச்சையாக தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வாசனை வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 போல் பாதாமும் 5-6 போல் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசமாக உங்களுக்கு கிடைக்கும். இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம 100 கிராம் ரவைக்கு வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இந்த பாலில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 லிட்டர் பாலும் 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்து மொத்தமாக 1.5 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரணும். கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரவை வந்துட்டு வறுக்காமல் செஞ்சிங்கன்னா தான் அந்த பாயசத்துடைய மனமும் சுவையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டுங்களெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரவையை வறுக்காமல் தான் இந்த பாயசம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால தான் அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். ரவா சேர்த்துட்டு இது போல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வெள்ளரி விதை இருந்துச்சுன்னா கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தாளிக்கிற ஸ்பூனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பும் ஒரு 10 போல் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா உப்பி பலூன் போல் வந்ததுக்கப்புறமா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.